எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 180க்கான காணொலி. முதல் கேள்வி, 100 கிலோஹெர்ட்ஸ் முதல் 100 மெகாஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண் கொண்ட மாறு திசை மின்னோட்டம் பயன்படுவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஒளி மற்றும் காட்சிக்கான சைகைகளை அனுப்ப. ஒளி மற்றும் காட்சிக்கான சைகைகளை அனுப்ப. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதாவது கேஓஹெச்சுடன் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் அமிலம் வினை புரிந்து பொட்டாசியம் சல்பேட்டை கொடுக்கிறது, அதாவது K2SO4. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா K2SO4 உப்பின் சமான நிறை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதன் மோலார் நிறையில் பாதி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, அமில கார தரம் பார்த்தல் HCl வெர்சஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது மெத்தில் ஆரஞ்சு மற்றும் ஃபினாப்தலின். அடுத்தது HCl வர்சஸ் Na2CO3, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு. அடுத்தது CH3COOH அதாவது அசிட்டிக் அமிலம் வர்சஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிறங்காட்டியும் இல்லை. அடுத்தது ஆக்சாலிக் அமிலம் வெர்சஸ் NaOH ஃபினாப்தலின். அடுத்தது நான்காவது கேள்வி, பூஞ்சைகளின் செல்சுவர் டேஸ் என்ற பொருளால் ஆனது. இதுக்கு சரியான விடை கைட்டின். அடுத்தது ஏடிபி நியூக்ளியோடைடில் உள்ளவை. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என்னென்னது அடினைன் ரைபோசக்கரை மற்றும் 3 பாஸ்பேட் மூலக்கூறுகள் ஆகியவை தான் ஏடிபி நியூக்ளியோடைடில் உள்ளவை. அடுத்தது ஆறாவது கேள்வி, டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உற்பத்தியை தடுப்பது இன்ஹிபிட்டின். அடுத்தது மனிதனில் எத்தனை மரபு குறைபாட்டு நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன? முன்னூறுக்கும் அதிகமான. அடுத்தது கீழ்கண்டவற்றில் RUSA அதாவது ரூசா என்பதன் விரிவாக்கம். இதுக்கு சரியான விடை ராஷ்டிரிய உச்சாஜதா சிக்ஸா அபியான். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம் தனது ஆண்டு அறிக்கையினை யாரிடம் சமர்ப்பிக்கும்? இதுக்கு சரியான விடை ஒன்பதாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, மாநில ஆளுநர். அடுத்தது அமெரிக்காவின் 45வது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, கீழ் குறிப்பிடப்படுபவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? இது சரியான விடை தாய்வான் சீன குடியரசு. அடுத்தது 3 முறை தலாக் சொல்லியவுடன் பிரிவு என்பது சட்டவிரோதம் என்று அறிவித்த உயர்நீதிமன்றம் எது? இதுக்கு சரியான விடை அலகாபாத் உயர்நீதிமன்றம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணை. பதிமூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, என்னது கியோட்டோ நெறிமுறை காலநிலை மாற்றம். அடுத்தது 14வது கேள்வி, நிலத்தடி நீர் அதிக அளவில் சேகரிக்கப்படும் பகுதி. இதுக்கு சரியான விடை அடர்ந்த காடுகள். அடுத்தது
பதினைந்தாவது கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அகழாய்வு பத்தின கேள்வி. அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேர்வுகளில் எந்த வருடமானாலும் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுக்கு சரியான விடை பதினைந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி. சிந்து, கோட்டிஜி, ராஜஸ்தான், காளிபங்கன், பஞ்சாப், ரூபார், ஹரியானா, பனவாலி. அடுத்தது பதினாறாவது கேள்வி, அக்பர் அமைத்த இபாதத்கானா, இபாதத்கானா அதாவது வழிபாட்டு கூடம் அமைந்துள்ள இடம், அக்பர் அமைத்த வழிபாட்டு கூடமான இபாதத்கானா அமைந்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பதேபூர் சிக்ரி. அடுத்தது பதினேழாவது கேள்வி, தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை கிபி 1010. சத்திய ஜோதக், சத்திய ஜோதக் சமாஜத்தை நிறுவியவர். இதுக்கு சரியான விடை ஜோதிபா பூலே, ஜோதிபா பூலே. அடுத்தது பிரதம மந்திரியை நியமிப்பவர் யார். இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்தது இருபதாவது கேள்வி, மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார். இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர். அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை அக்டோபர் 12, 2005, அக்டோபர் 12, 2005. அடுத்தது இருபத்தி இரண்டாவது கேள்வி, எந்த வருடம் இந்திய அரசாங்கம் புதிய விவசாய கொள்கையை அறிவித்தது. இது சரியான விடை 2000. அடுத்தது முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகிற்கு கொடுத்த கொடை அன்பளிப்பு என்ன. இதுக்கு சரியான விடை திட்டமிடுதல். அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எது. இதுக்கு சரியான விடை வேளாண்மை அதாவது அக்ரிகல்ச்சர். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகியோர் எந்த துறையில் சேர்ந்தவர்கள். இதுக்கு சரியான விடை சேவைத்துறை, சேவைத்துறை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 180 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 180 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.